திரையுலக வரலாற்றில் தலைமுறை தலைமுறையாக திரையுலகில் மக்களால் வரவேற்படும் மனிதர்களாக, மாமனிதர்களாக பேரறிஞர் அண்ணா, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி அம்மா, என் நாடி நரம்பில் ஓடும் குரில் நீக்கமர நிறந்திருக்கும் கலைஞர், இவர்களெல்லாம் திரையுலகிலே நின்று நிலைத்தவர்கள். அப்படிப்பட்ட வரலாற்றை சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கும் இந்த தமிழக மக்கள் கௌரவத்தோடு அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாட்ஷா படத்தில் சொல்லுவார், நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னான் சொல்லுவேன். உண்மையிலேயே ஒரு சொல் சொல்லும் பொழுது வரலாற்று பின்னணியை கொண்டதாகத்தான் இருக்கும். இந்த ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னு சொல்கிறது, குன்றுமொழி கோசர் என்ற இனம் நம் தமிழகத்தில் வாழ்ந்திருந்தது. அப்படிப்பட்ட இனம் ஒரு சொல் சொல்லினால் தலையை வெட்டி போட்டாலும் மாற மாட்டார்கள். அப்படிப்பட்ட குன்றுமொழி கோசர் இனத்தை மரபு வழி வந்தவராகத்தான் நான் சூப்பர் ஸ்டாரை உணர்கின்றேன். ரசிகர்களை அவர் என்றுமே கைவிட்டதில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன். கிட்டத்தட்ட 80களில் சூப்பர் ஸ்டாருக்கு அவர் அருமையான ஒற்றுழி, ஒரு உண்மையான தொண்டனாக இருந்த பையன் கார்த்திக், அவன் ஒரு ஸ்கூட்டர் விபத்தில் மரணம் அடைந்தான். இன்று வரை அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சூப்பர் ஸ்டார். உதவி செய்வதை யாருக்கு செய்வோம், எப்படி செய்வோம், யாருக்குமே தெரியாது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், சத்யநாராயணா வந்து அவருக்கு மேலாளராக இருக்கார். அவர் வீட்டுக்கு சென்று பார்க்கும்போது வெளியில் நிறைய ஏழைகள் நிறைய இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வருத்தப்படுறவங்க நிறைய இருப்பாங்க. ஆனால் நான் போயிட்டு வந்துட்டு தான் போவேன். ஆனால் திடீர்னு சத்யநாராயணன் அப்பப்போ வெளில ஓடுவார், யார் யார் வந்திருக்காங்கன்ற விவகாரம்லாம் கேட்டுனா அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும் ஏது உதவி செய்யுது கேட்டுட்டு அவங்களெல்லாம் வழி அனுப்பிச்சு வச்சுடுவார். ஆனால் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ரசிகர் மன்றத்துக்கிட்ட அந்த உதவி இசை கேட்டு வந்தவருடைய இடத்துக்கு சொல்லி அது உண்மைதானா என்று ஆய்ந்தறிந்து அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்து கொடுக்கும் பழக்கம் அன்றைய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கொடுத்த வாக்கு என்றைக்குமே நிறைவேற்றாதவர் அல்ல அவர். எப்படிப்பட்ட வா அப்படின்னா, பாரதி ராஜா சார் ஒரு விழா நடத்துகிறார் கலைஞானத்துக்கு, கலைஞானத்துக்கு மேடை சிவகுமார் சார் வந்து அவருக்கு வீடு இல்லைன்னு சொல்கிறாரு. அமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார் பாரதி ராஜா சார். அமைச்சர் அதை ஏற்றுக்கொள் சொல்லும்போது ரஜினி சார் எழுந்து வர்றாரு, என்னை உருவாக்கியவர்களில் கலைஞானம் ஒருவர், அவர் வீடு இல்லாமல் இருப்பது இப்போது என்னை கவனத்துக்கு கொண்டு வந்தார், ஆகவே அரசாங்கத்திற்கு அந்த வேலை தரவில்லை, நானே செய்து தருகிறேன் என்று அவருக்கு வீடு வாங்கி கொடுத்தது. அதுவும் உடனடியாக அதுக்குண்டான ஆளுங்களெல்லாம் திரட்டி அவர் இருக்கிற ஏரியாவில் மிக உயர்ந்திய, அது அது எத்தனை லட்சங்களா கோடிகளா தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு வளசர வாக்கத்திலே கலைஞானத்திற்கு இடத்தை வாங்கி கொடுத்த ஒரு பெரிய மகா சொன்ன வாக்கை காப்பாற்றுவார். இப்படி எத்தனையோ இருக்கிறது. நான் ஒரு தடவை பாம் குரோ பக்கத்தில் அவருடைய அலுவலகம் இருக்குது, இப்போ அது அருணாச்சலா ஹோட்டலாக இருக்குது, அப்போ அண்டர்கிரவுண்டில் அவர் இருக்கார். நான் அவர்கிட்ட போகிறேன், சார் உங்களை வச்சு அந்த காலத்தில் படம் பண்ணி 5000-10000 சம்பாதிச்ச ப்ரொடியூசர்லாம் இருப்பாங்க, இன்றைக்கி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஐயோ அன்னைக்கு இன்றைக்கி நம்ம படம் எடுக்கலன்னு நினைப்பாங்க, அவங்களால் படம் எடுக்கக்கூடிய இயலாமையாக இருக்கா, அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது யோசனை பண்ணார். நல்ல யோசனையாக இருக்க, குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் படத்தில் 8 பழைய தயாரிப்பாளர்களுக்கு, கர்ஜனை காலி எடுத்தவர், பைரவி எடுத்தவர், இப்படி எண்ணிறந்த ஒரு 8 தயாரிப்பாளர்களை லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து கோடீஸ்வரன் ஆக்கிய ஒரு உயரிய மனிதர். அந்த மனிதருக்காகத்தான் பாரத பிரதமரே அவர் இல்லத்துக்கு வந்தார். யாருடைய இல்லத்துக்கு வரல, ஒரு மனிதரை மனிதராக நினைத்ததால் தான் வந்தார். அதோட மட்டுமா, நாங்கள் கபாலி ஷூட்டிங் மலேசியாவில் பண்ணின்னு இருக்கிறோம். அப்படி மலேசியாவில் பண்ணும்போது நாங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய பிரதம மந்திரியை அப்பாயின்மெண்ட்டை கேட்கல, பாகம் இல்லை. ஆனால் அந்த ஷூட்டிங் நடந்தது இவர் நடந்து இந்த விதம், அதாவது இவர் ஷூட்டிங் போவார், ஜனங்கள்லாம் இருக்கும், கையை காமிச்சிட்டு போயிடுவார். இவர் போன உடனே அங்கே போய் ஷூட்டிங் முடிப்போம் நாங்கள். ஆனால் பெரிய மழை, கொட்டு மழை, இப்போ அடித்த மழை மாதிரி 10 மடங்கு அடிக்கும். அந்த ஜனங்கள் மழையில் நனைஞ்சிக்கினே இருக்காங்க, அவருக்கு தெரியவே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது.
ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அந்த ஜனங்க அப்படியே நிற்குது, அப்படியே காரு நிறுத்திட்டாரு. என்ன ஏன் இப்படி இருக்கிறீங்க, இப்படிலாம் இருக்கலாமான்னு அப்படியே கண், நான் என்ன செஞ்சேன்தானே இப்படிலாம் வந்து ஒரு அன்பை செலுத்துறாங்களே, நான் இவங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன். அப்படிப்பட்ட இதயங்களை மனசில் வச்சிருக்கிற ஒரு பெரிய மாபெரும் மாபெரும் மனிதர் தான் அந்த புனிதர். அப்படிப்பட்டவருக்கு என்னால் ஒரு மரபு கவிதை பாடணுன்றதுக்காக அதை பாடுறேன், நீங்கள் கேட்டுங்க. அன்பான ரசிகர்களே, தொண்டர்களே, அன்பான ரசிகர்களே, எல்லோரும் வாருங்கள். ரஜினியின் பெயர் சொல்லி பண்பாடுங்கள். உங்கள் ஆதாரம் அவர்தான் என்று கொண்டாடுங்கள். அன்பான ரசிகர்களே, எல்லோரும் வாருங்கள். ரஜினியின் பேர் சொல்லி பண்பாடுங்கள். எங்கள் ஆதாரம் அவர்தான் என்று கொண்டாடுங்கள். ரஜினி ரஜினி என்று சொல்ல சொல்ல அந்த ஆகாயம் பூத்துவும் மெல்ல மெல்ல. ரஜினி ரஜினி என்று சொல்ல சொல்ல அந்த ஆகாயம் பூத்துவும் மெல்ல மெல்ல. ரஜினி மனிதரில் திறனாளி, அறிஞர்கள் போற்றிடும் அறிவாளி, நாளும் உழைத்திடும் பாட்டாளி, அவர் நல்லவர் அனைவருக்கும் கூட்டாளி. பதவிக்கு ஆசைப்பட்டவர் இல்லை, ஆம் பதவிக்கு ஆசைப்பட்டவர் இல்லை, அடுத்தவர் பொருளை தொட்டவர் இல்லை. தீயவர்க்கு என்றும் இவர் தீயானவர், தொண்டர்க்கு உங்களைப் போல் தொண்டர்க்கு அன்பு கொண்ட தாயானவர். அஞ்சாதவர் அஞ்சாதவர், பிறரை கெஞ்சாதவர், விழிகள் துஞ்சாதவர் உங்கள் ரஜினி, ஆம் எங்கள் ரஜினி. அறிவானவர், கொள்கை தெளிவானவர், செயலில் துணிவானவர் எங்கள் ரஜினி. நீதிக்கும் நேர்மைக்கும் போராடுவார், பட்ட நியாயத்தை எதிர் நின்று வாதாடுவார். அவர் ஏழைக்கும் தோழன், நம் எல்லோருக்கும் தொண்டன். ஏழைகள் சிரிக்கின்ற நாள் தேடுவார், எளியோர்கள் நலம் வாழ போராடுவார். நல்லார்க்கும் எல்லாருக்கும் தலையானவர், ஆம் நல்லோர்க்கும் எல்லோருக்கும் தலையார், நல்ல பெருமைக்கும் அருமைக்கும் உரியார். போருக்கு அஞ்சாத வலியார், போருக்கு அஞ்சாத வலியார், நல்ல பொது தொண்டு புரிவதில் எளியார். பதவியை என்னாலும் மதியார், என்றும் பதவியில் உள்ளோரை துதியார். வஞ்சகம் அறியார், வாய்மையின் நிலையார், மக்களுக்கு உழைப்பதில் சலியார். பிறர் மறுப்புக்கும் எதிர்ப்புக்கும் பணியார், பிறர் மறுப்புக்கும் எதிர்ப்புக்கும் பணியார். பொறுமையில் இவருக்கு இணை யார் யார் யார். இந்த அவனியில், இந்த புவியில், இந்த அவனியில் அரிதிலும் அறியார். ஆன்மீக படையார், படையப்பா ஆன்மீக படையார், இவர் கருத்துக்கு தடை யார் யார் யார். அகவையில் வயதில், அகவையில் மிக மிக இளையார். 70 என்பது சாதாரண சின்ன வயசுதான். அகவையில் மிக மிக இளையார், தொண்டு ஆற்றிலும் உணர்வில் முதியார். பகையன எவரையும் நினையார், அவர் யார் நாள் திட்டு என்ன நாள் திட்டு அன்பு அணைச்சிப்பார். பகையன எவரையும் நினையார், உயர் பண்பினில் இவருக்கு இணை யார். தன்னலம் தெரியார், இனி தமிழுக்கும் தமிழிற்கும் தமிழ் நாட்டுக்கும் துணையார் துணையார் துணையார். ரஜினி கனவு காண்றார். எப்படிப்பட்ட கனவு என்று சொல்ற ரஜினி கனவு காணும் இந்திய தேசம். இந்திய தேசம் எப்படி இருக்கணும், ரஜினி கனவு காணும் இந்திய தேசம் கருணையுள்ள காந்தியின் தேசமா இருக்கணும். முதன் முதலில் தோன்றியது மனிதன் அல்ல, புழு பூச்சி ஊர்வன பரப்பன கோடான கோடி ஆண்டுகளுக்கு பிறகு மனிதன் எடுத்து குறைங்களிருந்து மனிதன் வந்தான். அப்பொழுது ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மக்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இறைச்சிக்காகவும் தண்ணீருக்காகவும் அடித்து பிரிந்தவர்கள் தான் ஒவ்வொரு பிரிவினாரும் ஒவ்வொரு மதத்தினரானார். ஆனால் அவர் காணுகின்ற இந்திய தேசம் எப்படி இருக்கணும், மதங்களுக்காக ரத்தம் சிந்தும்
மனிதரும் அங்கே இருக்கக்கூடாது. மதங்களுக்காக ரத்தம் சிந்திய மனிதரும் அங்கே இல்லை, மனிதரை ரத்த சிந்த சொல்லும் மதங்களும் அங்கே இல்லை. மதங்களுக்காக ரத்தம் சிந்திய மனிதரும் அங்கே இல்லை, மனிதரை ரத்த சிந்தம் சொல்லும் மதங்களும் அங்கே இல்லை. அது அகிம்சையான தேசம், ரஜினியின் கனவு தேசம். அது அகிம்சையான தேசம், மிக அமைதியான தேசம். அது அகிம்சையான தேசம், மிக அமைதியான தேசம். எந்த கடவுள் மனிதனை மனிதன் கொல்ல சொன்னான் சொல்லுங்கள். எந்த கடவுள் மனிதனை மனிதன் கொல்ல சொன்னது சொல்லுங்கள். எந்த சமயம் மனிதரை ரத்தம் சிந்த சொன்னது சொல்லுங்கள். மதங்களின் பேரால் போர்க்களமா, கடவுளின் பேரால் கலவரமா? மனிதரை புதைத்த குழிகளில் இனி மதங்களை புதையுங்கள். மனிதரை புதைத்த குழிகளில் இனி மதங்களை புதையுங்கள். இந்த மானிட ஜாதி, இந்த மானிட ஜாதி நிம்மதியாக வாழ்ந்திட உதவுங்கள். இந்த மானிட ஜாதி நிம்மதியாக வாழ்ந்திட உதவுங்கள். இதுதான் ரஜினி காணும் கனவு. அந்த கனவை நனவாக்குவோம். ஒன்றே சொல்வேன், நன்றே சொல்வேன், இன்றே சொல்வேன், ரஜினி வென்று காட்டுவார். உயர்ந்து நின்று காட்டுவார் ரஜினி, வென்று காட்டுவார், உயர்ந்து நின்று காட்டுவார். நன்றி, வணக்கம்.